ஹலோ கைஸ், இது உங்க கேமிங். இன்னைக்கு நம்ம அனிமி நியூஸில் தான் இருக்கோம். ஸோ இந்த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்த எல்லா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை கவர் பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ அப்படி என்னென்ன நியூஸ் எல்லாமே வந்துச்சு அண்ட் அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த வீடியோ வந்து பார்த்தா பார்த்தலாம். அண்ட் இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணும்போதே ரீசெண்டாக வந்த ஒன் பீஸ் எபிசோடே ஆரம்பிக்கலாம். ஒன் பீஸ் எபிசோட் 1100 அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா லூஃபி விசஸ் லூசி அப்படின்ற ஒரு ஃபைட் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த எபிசோட தான் வந்து பார்த்தோம் ஒன் பீஸ் தரப்புலேயே ஹையஸ்ட் ரேட்டட் ஐஎம்டிபி எபிசோடாக வந்துட்டு பார்த்தோம் இருக்குது. இது மேபி ஃபியூச்சரில் சேஞ்ச் ஆகலாம், பட் இப்போதைக்கு இந்த எபிசோடு வந்து பார்த்தோன்னா மாஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு தான் வந்துட்டு பார்த்தோம் ஹையஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த எபிசோட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கீர் ஃபைவ்ல வானோக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தோம் சண்டை போகிற ஃபைட் அப்படின்றது இங்கே தான். என்ன கேட்டிங்கன்னா வானோட கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு கீர் ஃபைவ் வந்து பார்த்தா நல்லா காமிச்சது வந்து பார்த்தா இந்த எபிசோட நல்லா காமிச்ச மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே செக் அவுட் பண்ணியிருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த எபிசோட வந்து பார்த்தாவே பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது பெசர்க் பற்றி தான். பெசர்க் அடுத்த மங்க சாப்டர் எப்போ வரப்போகுது அப்படின்றதுக்கான அப்டேட் என்கிட்ட இல்லை, ஏன்னா அஃபீஷியலாக அந்த அப்டேட் வரவும் இல்லை. இப்போ வந்து பார்த்தா நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது பெசர்க் கூட அனிமே அப்டேட் தான். பெசர்க் த பிளாக் ஸ்வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே ஒன்று வரப்போகுது. அண்ட் இந்த அனிமே ப்ராஜெக்ட் வந்து பார்த்தா 2024 மே, அதாவது அடுத்த மாதம் வந்து பார்த்தா அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா சொல்கிறாங்க. இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபேன் ப்ராஜெக்ட். அண்ட் இதெல்லாமே வந்ததுக்கு காரணம் அப்படின்றது அஃபீஷியலாக இருக்கிறவங்க ஒழுங்காக பண்ணியிருந்தால் நமக்கே ஃபேன் ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயராக இல்லை அதுக்கு போன வருஷமானு சரியாக தெரில, இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பெர்சர்க் அனிமே விட்டுருந்தாங்க. அதை கூட சிஜிஎல பண்ணி வந்து பார்த்தா மானவங்கப்படுத்தியிருந்தானுங்க. ஸோ அதனால் ஆத்திரமடைந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா ஃபேன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வருஷத்தில் மினாட்டோ கூட வந்து பார்த்தா ஃபேன் அனிமேலாம் வரப்போகுது. அந்த வருஷத்தில் பெசர்க்கும் வருது, பட் ஆனால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அப்படின்றது கைஜு நம்பர் 8 தான். கைஜு நம்பர் 8 April 13 வரப்போகுது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். April 13 தான் இந்த அனிமேக்குமே தமிழ் டப் வரப்போகுது. எஸ் இந்த அனிமே கொண்டு பார்த்தா தமிழ் டப் வரப்போகுது அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு ஒரு சீசனுக்கும் பாப்புலரான அனிமேஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா தமிழ் டப் கிரன்ச்சி ரோல் தரப்புல வந்து விட்டுட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு சோலோ லெவலிங் வந்துச்சு, அதை தொடர்ந்து இப்போ நம்ம கைஜு நம்பர் 8 வருது. இதில் வந்துட்டு இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ரேட்டுக்கு எபிசோடு ஆறாவதோ அப்பவே வந்துட்டு பார்த்தா தமிழ் டப் எபிசோடு வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா சொல்கிறாங்க. அண்ட் ரீசெண்டாக நிறைய பேர் காட்ஜிலா காங் மூவி வந்துட்டு பார்த்தா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மூவியில் வந்துட்டு பார்த்தா ட்ரெய்லர்லேயே நமக்கு வந்து பிங்க் காட்ஜிலாவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் அதை பார்த்துட்டு நிறைய ட்ரான் பால் ஃபேன்ஸ் போயிட்டு இது வந்து நம்ம கோகு பிளாக்கோட சூப்பர் சைன் ரோசே ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த டேரெக்டாக போயிட்டு இந்த காட்ஜிலா காங்கோட டிசைனர்கிட்டே வந்து பார்த்தா போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது டிராகன் பாலோட இன்ஸ்பிரேஷன் தான், பட் ஆனால் இது வந்து கோகு பிளாக் கூட அந்த ரோஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது, பட் ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ஆக்சுவல் கோகு யூஸ் பண்ணக்கூடிய கயோக்கேன் அப்படின்ற டெக்னிக்கோட அந்த ஒரு ஃபார்மேஷன் இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து பார்த்தா பிங்க் காட்ஜிலாக்கு வந்துட்டு இந்த ஒரு டிசைனை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா சொல்லியிருந்தார் அந்த டிசைனர். பாராடே, எங்கும் டிராகன் பால் எதிரும் டிராகன் பால் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அண்ட் ஸோ இதோட அட்டாக் ஆன் டைட்டன் நேராகி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஏறாகி கிட்டத்தட்ட 11 வந்துட்டு பார்த்தா ஆச்சு. ஆக மொத்தம் 10 ஒரு அனிமே வந்துட்டு பார்த்தா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கானுங்க. பிகாஸ் 2023 தான் வந்துட்டு பார்த்தா அனிமே முடிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, டீமன் ஸ்லேயர் ஆராயுமே வந்துட்டு பார்த்தா 5 ஆச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஃபர்ஸ்ட் எபிசோட் வரப்போலாம் வந்து டீமன் ஸ்லேயர் எல்லா பக்கமுமே வந்துட்டு பார்த்தா செம்ம பாப்புலராக இருந்துச்சு, அனிமேஷனும் வேறு லெவலாக இருந்துச்சு அப்படின்றனால இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மலரும் நினைவுகளாக வந்துட்டு பார்த்தா வருது. ஆனால் இப்போ 4th season வரப்போகுது. 4th season தவிர்த்து இன்னும் 3 வந்துட்டு பார்த்தா வரப்போகுது, அதுக்கப்புறம் தான் முடியவே போகுது. ஸோ பார்க்கலாம். இதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து பார்த்தா ஹைக்கியூ மூவி அப்டேட் வந்து பார்த்தா கேட்டுட்டு இருந்தீங்க, அதாவது ஹைக்யூ த டம்ஸ்டர் பேட்டில் அப்படின்ற மூவி தான். இந்த மூவி எப்போ இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ல்டு வைடாகவே இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அப்டேட்டே இப்போ தான் வந்திருக்கு. அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தா May 31 வரப்போகுது. இதை வந்துட்டு பார்த்தா கிரன்ச்சி ரோல் தான் ரிலீஸ் பண்ணுறாங்களே, ஸோ அதனால் வந்துட்டு லேட்டராக நமக்கு மே தாண்டி ஜூன் ஆர் ஜூலை டைமில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து PVRல வரலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா வேர்ல்டு வைடில் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சது எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் ஹைக்யூ ஃபேன்ஸ்லாம் அதுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணி தான் அவனுக்கு வேறு வழியே கிடையாது. அண்ட் அடுத்தான நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது மை ஹீரோ அகாடமியா பற்றி தான். மை ஹீரோ அகாடமியாவோட அடுத்த மூவி ஒன்று வந்து பார்த்தா வரப்போகுது. டெக்னிக்கலி இட்ஸ் 1, 2, 3 4th மூவி வந்து பார்த்தா வரப்போகுது. இந்த மூவி வந்துட்டு மை ஹீரோ அகாடமியா யுவர் நெக்ஸ்ட் அப்படின்ற டைட்டில் வரப்போகுது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தா August 2 வந்து பார்த்தா ஸ்க்ரீன் பண்ண போகிறதா வந்துட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் வர வில்லன் வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு அச்சாசில் நம்ம ஆல்மேட் மாதிரி இருக்காப்ல. அண்ட் இவரோட நேம் வந்துட்டு டார்க் மேட். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத மூவி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். ஹோப்ஃபுல்லி இந்த மூவியாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அப்படின்றதும் மை ஹீரோ அகாடமியா சீசன் 7 பற்றி தான்.
சீசன் 7 ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் ஒன்று போதும் வரப்போகுது. அண்ட் இந்த சீசன் 7 25 எபிசோட்ஸ் இருக்க போகுது. 25 எபிசோட்ஸும் ரெண்டு பார்ட்ஸாக ரெண்டு கோர்ஸாக வந்துட்டு பார்த்தா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கோர் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது, அதாவது இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்துட்டு பார்த்தா வரப்போகுது. ஸ்ப்ரிங் சீசனில் என்னென்ன மிஸ்ல ஆறாவது அண்ட் என்னென்னா நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது அப்படின்றது ஆப்வியஸ்லி நம்ம நருட்டோட அப்டேட் அப்படின்றதையும் தாண்டி இப்போ ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு கோரிக்கை வச்சிருக்கானுங்க. இந்த நருட்டோ லைவ் ஆக்ஷன் ஒன்று கன்ஃபார்ம் இருக்கல, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வருமா வராதா அப்படின்றதே நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் ஆனால் இதில் வந்துட்டு எங்களுக்கு சுனாடேவா சிட்னி சீனி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பல பேர் வந்துட்டு ஆனாவனா போஸ்ட் போட்டு ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இப்போ தான் அந்த அக்கா பீக்கில் இருக்காங்க அப்படின்றதுனால எடுத்தோடனே வந்துட்டு பார்த்தேன் இந்த அக்காவை சுனாடைக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு தோணுது போல. எனக்கு பர்சனலாக அப்படி தோணல, இந்த அக்கா சுனாடைக்கு சரிபட்டு வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, அடுத்து நான் பார்க்க போகிறது அப்படின்றது மாப்பாவோட அடுத்த புது அனிமையோட அப்டேட் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய டேங்காக வந்துட்டு இருந்தது. மாப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிமேட்டர்ஸோட லைஃப்பை பற்றி வந்துட்டு பார்த்தோம் ஒரு அனிமே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாப்பா அப்படின்றவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிமேட்டர்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டெயின் பண்ணுறதுக்குமே பேர் போனவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்றப்போ அனிமேட்டர்ஸோட வாழ்க்கையை வச்சு இவங்க ஒரு படம் எடுக்கிறாங்களா ஒரு அனிமே வரப்போதா அப்படின்னு கேட்குறப்போ கொஞ்சம் காமெடியாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த அனிமையோட நேம் வந்து ஜென்ஷு. இதில் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஹைஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பொண்ணு அனிமேட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவங்க வந்து பார்த்தா ஒரு ராம்காம் அனிமே மூவி வந்து பார்த்தா பண்ணான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் ஆனால் சடன் இவங்களுக்கு வந்து பார்த்தா கண்டென்ட்டே கிடைக்கல, ஏன்னா அவங்க தான் இது வரைக்கும் லவ் பண்ணதே இல்லையே. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா இவங்க வந்து எப்படி இந்த அனிமே ப்ராஜெக்ட் வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்றதான் வந்துட்டு பார்த்தா ஸ்டோரி. இப்போதே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் தான் ஃபியூச்சரில் டேட் அண்ட் டைம்லாம் வரும். அடுத்ததாக அஃபீஷியலாக வந்து பார்த்தா உலகத்திலே முதல் முறையாக டிராகன் பால் தீம் பார்க் அப்படின்றது ஒன்று வந்து பார்த்தா வரப்போகுது. பட் ஆனால் அது வந்து இந்தியாவில் வரப்போகிறதில்ல, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் யூஎஸ்லேயும் கிடையாது, டைரெக்டாக சவுதி அரேபியாவில் வந்துட்டு பார்த்தா வரப்போகுது. டோரியாமோட டெத்துக்கு அப்புறம் பல விஷயங்கள் டிராகன் பால் தளப்புலேருந்து நடக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தேன் இந்த ஒரு பிளான் அப்படின்றது போயிட்டே தான் இருந்திருக்கு போல். ஸோ இந்த ஒரு பிளேஸ் ஃபுல்லாமே டிராகன் பால் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட 30+ அந்த ஒரு பிளேஸில் என்னென்ன அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்துட்டு பார்த்தா பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி 70 மீட்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரானோட ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர்லாம் வந்துட்டு பார்த்தா பிளான் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே வந்துட்டு வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது போயிடணுண்டா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிட்டானுங்க நீங்களும் சவுதி அரேபியாவில் இருந்தீங்க அப்படின்னா யூஎஸ் கேன் கிவ் இட் ட்ரை. அதையும் நான் அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தா லேட்டரான்னு தெரிவிக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரன்ச்சி ரோல் தரப்பு வந்து ஒரு புது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரன்ச்சி ரோல் தான் வந்துட்டு ரீஜனல் லாங்குவேஜஸில் நிறைய அனிமேஸ் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு பார்த்தா மேலும் இதை வந்து பார்த்தா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட் கேம்பெயின் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தா வழக்கம் போல் க்ரன்ச்சி ரோலோட ஒரு அம்பாசிடர்ஸாக நம்ம ராஷ்மிகா டைகர் ஷ்ராஃப் இருக்காங்களே அவங்கள வச்சே வந்துட்டு பார்த்தா ஆட் வந்திருக்கு. இதில் வந்துட்டு பார்த்தா ராஷ்மிகா மாண்டானா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அனிமே வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரியும் டைகர் ஷ்ராஃப்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அனிமே ஸ்டைலில் வந்துட்டு அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த டைகர் ஃபார்ம்லாம் போயிட்டு ஃபுட்பால் ஆடுற மாதிரின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்துட்டு பார்த்தா அனிமேட் பண்ணியிருக்கானுங்க. போகிற போக்க பார்த்தா இந்தியாவிலே ஒரு அனிமே பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா வந்துட்டு பார்த்தா இருந்தது அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு ஆடில் உங்களுக்கு யாரோட ஆட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டைகர் ஷ்ராஃபோடது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக சோலோ லெவலிங் தரப்புலேருந்து சீசன் 2 வந்துட்டு பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், ஏன்னா சீசன் 1 முடிக்கும் போதே அப்படி தான் வந்துட்டு பார்த்தா அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இன்னொரு அப்டேட் இருக்குது. அக்கார்டிங் டு சம் லீக்கர்ஸ் சோலோ லெவலிங் வந்துட்டு பார்த்தா இப்போ வந்து 6 சீசன் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 6 சீசனில் வந்து பார்த்தா நமக்கு டெஃபினெட்லி சோலோ லெவலிங்கோட ராக்னராக் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நமக்கு வந்து சீசன் 1லேயே பார்த்துருப்போம் நிறைய அனிமோன்லி சீன்ஸு அண்ட் அதுக்கப்புறம் லைட் நாவலில் இருந்தெல்லாம் கொண்டு வந்து மிக்சப் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே வந்து பார்த்தா சோலோ லெவலிங் அனிமே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 6 சீசனுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாமே பிலீவ் பண்ணுறாங்க. அதற்கான காரணம் அப்படின்றது சோலோ லெவலிங்க்கு 6 சீசனுக்கு உண்டான கண்டென்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணால் தான் வந்து பார்த்தா கிராண்டாக இருக்கும். அப்படி தான் சீசன் 1 பண்ணியிருந்தாங்க. சீசன் 1 ஐ திங்க் 40+ சாப்டர்ஸ் போயிருச்சு. ஸோ அதனால் 2 சீசனே வந்து பார்த்தா போதும் கம்ப்ளீட்டாக சோலோ லெவலிங் மானாவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பட் லீக்ஸ் படி 6 சொல்லியிருக்காங்க, மேபி அது வந்து பார்த்தா பாட் படம் ரிலீஸ் பண்ணுறதுனால 6 வந்திருக்கோ என்னமோ. அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம ஜூட்ஸு கேசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூட்ஸு கேசனை பற்றி தான் இந்த வாரம் ஃபுல்லாமே பேச்சு. அதாவது ஜூட்ஸு கேசன் வந்து பார்த்தா கின்னஸ் ரெக்கார்டு வாங்கிருச்சு அப்படின்றதான். ஜூட்ஸு கேசன் தான் இப்போ வந்துட்டு வேர்ல்டே ரொம்ப பாப்புலரான ஒரு அனிமையாக இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்து வாங்கியிருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தா இதுக்கு முன்னாடி வரைக்குமே வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்டிமேண்ட் டிவி ஷோவாக, அதாவது ஒரு அனிமேட்டட் டிவி ஷோவாக இருந்தது அப்படின்றது அட்டாக் ஆன் டைட்டன் தான். 2020லேருந்தே அட்டாக் ஆன் டைட்டன் தான் தக்க வச்சுட்டு இருந்தது. அண்ட் அதை வந்துட்டு பார்த்தா இப்போது ஜூட்ஸு கேசன் வந்துட்டு பார்த்தா வாங்கியிருக்கு. ஜூட்ஸு கேசன் போத் அட்டாக் ஆன் டைட்டன் ஒன் பீஸ் வந்துட்டு பார்த்தா சப்பாஸ் பண்ணி இப்போ வந்துட்டு பார்த்தா ரொம்ப பாப்புலரான ஒரு அனிமே அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெக்கார்டு வந்து பார்த்தா வாங்கியிருக்கு.
அண்ட் இங்கே ஜிட்ஸு கேசன் இவ்வளோ பாப்புலராக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்றதே வந்துட்டு பார்த்தா ஜென்சி கிட்ஸ் தான், அதாவது டீனேஜர்ஸ் அடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த சீசன் 2 ஜிட்ஸு கேசனை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. எனக்கு கேட்டிங்கன்னா போன வருஷத்தோட பாதி ஃபுல்லாமே ஜிட்ஸு கேசன் தான் கேரி பண்ணி கொண்டு போச்சு. ஒன் பீஸ் ஒரு பக்கம் லைவ் ஆக்ஷனில் மூலமாக வந்துட்டு பார்த்தா பூஸ்ட் பண்ணி எடுத்துச்சு. பட் ஆனால் த்ரூ அவுட் தி இயர் ஃபுல்லாமே நம்ம அதிகமாக பேசப்பட்ட ஒரு அனிமே இருந்தது ஜூட்ஸு கேசன் தான். அதனால தான் இப்போ வந்து பார்த்தா கின்னஸ் ரெக்கார்ட் வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தா ஜூட்ஸு கேசன் வந்திருக்கு. அண்ட் தட்ஸ் அ குட் திங் டூ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கீழே வந்துட்டு பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாப்புலாரிட்டி அப்படின்றது நிரந்தரமற்ற ஒரு விஷயம் அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் மேனா லிஸ்ட் பார்க்க போகிறது அப்படின்றது போத் ஒன் பீஸ் அண்ட் ட்ராகன் பால் தான். இந்த ரெண்டு மங்கவுமே இப்போ கரண்ட்லி பிரேக்கில் இருக்குது. ட்ராகன் பாலுக்கான பிரேக் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டோரியாமோட டெத்துனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா மே மாதம் தான் திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அது வந்து பார்த்தா தூக்கிட்டாங்க. எப்போ வரப்போகுது அப்படின்றதே நம்ம யாருக்குமே வந்துட்டு பார்த்தா தெரில. பட் ஆனால் நெக்ஸ்ட்டு சாப்டராக வரும்போது வந்துட்டு பார்த்தா ஒரு புது ஆர்க்கோட தான் வரப்போகுது அப்படின்றது வந்துட்டு பார்த்தா கன்ஃபார்ம் செய்யப்பட்ட ஒன்று தான். அப்படியே நம்ம ஒன் பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் பீஸோட பிரேக்கான காரணம் அப்படின்றது ஒரு வகையில் ட்ராகன் பால் தான். என்ன ப்ரோ குழப்பறீங்க அப்படின்னா, அக்கிரா டோரியாமோட டெத் அப்படின்றது யாரை பாதிச்சதோ இல்லையோ ஓடாவை நிறையவே பாதிச்சிருக்கு. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் டோரியாமோ இறந்துருக்காரு அப்படின்றனால நானும் என்னோடய பாடிக்கு ஹெல்த்தெல்லாம் செக் பண்ணாதான்ப்பா சரிப்பட்டு வரும். ஸோ அதனால் நான் ஒரு 3 வீக் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இப்போ வரைக்கும் அவர் வந்து பிரேக்கில் இருக்கார். கரெக்டாக இன்னும் 12 டேஸில் வந்துட்டு பார்த்தா நியூ சாப்டர் வரும். ஸோ அதனால் அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தா ஒன் பீஸ் ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது வரைக்கும் வந்து அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வரதான் நான் வந்துட்டு பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அது வரைக்கும் இதே மாதிரியான நிறைய நியூஸ் அண்ட் அனிமே ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.